ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகெடெக் தமிழா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் டெலீட் ஆன மெசேஜ் எல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து யாருன்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பில் வந்து என்ன மெசேஜ் பண்ணிவிட்டு உடனே வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. அந்த டெலீட் ஆன மெசேஜ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒண்டி வந்தால் ஒண்டி போதும். நெட் ஆன்லேருந்து நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம், டெலீட் ஆன மெசேஜ் எல்லாமே. அது எப்படி வந்து எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா சுத்தமாக புரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து அந்த ஆப் நான் வந்து கடைசியில் சொல்கிறேன், நேமு நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு. அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ஆப் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி பர்மிஷன்லாம் கேட்கும், அதில் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. அது நான் லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப் சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்பை வேறு ஒரு ஃபோன்லேருந்து பண்ணலாம், இல்லைனா வந்து ரெண்டு வாட்ஸ்அப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இல்லைனா வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு. நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேருந்து ஆயின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறேன், அது வந்து டெலீட் பண்ணிட போகிறேன். அது வந்து இல்லை வந்து டிடெக்ட் பண்ணுதான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நம்ம ஆயின் மெசேஜ் அனுப்பலாம். டபுள் டிக் காமிக்குது. டபுள் டிக் காமிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம், டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வந்து நம்ம லோட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா டிடெக்டட் ஆயிருக்குதான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து டிடெக்டட் ஆகலை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நோட்டிஃபிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் வந்து நம்மளுக்கு காமிக்கல எதுவுமே. அதனால் வந்து அலோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து திரும்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் போயிட்டு ஆயின் மெசேஜ் அனுப்பலாம். அமுச்சியாச்சு, டபுள் டிக் அமுச்சிச்சு, இப்போ நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து டெலீட் பண்ணிடணும்ல, மறந்தே போயிட்டேன். இப்போ வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம் மெசேஜை. மெசேஜ் டெலீட் பண்ணியாச்சு, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நம்ம வந்து அந்த ஆப்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் ரூம்னு சொல்லிட்டு தேர் ஆர் நியூ எலிமெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துக்குது. கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், அம்மாலேருந்து மெசேஜ் ஆயின் அமிச்சேன், அது வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வேறு மெசேஜ் வந்து அமுச்சு பார்க்கலாம். ஒன்று ஒன்று அடி கரெக்டாக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம வந்து இதையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம போய் திரும்பி பார்க்கலாம். ஓகே, திரும்பி வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கரெக்டாக வந்துக்குது. நீங்கள் இதை வந்து இதேமாரி வந்து நான் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதேமாரி நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும், இல்லைனா வந்து எரர் காமிக்கும். அதேமாரி முக்கியமாக உங்களுக்கு மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமிச்சாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் பண்ண நோட்டிஃபிகேஷன் வரல, அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். நான் தான் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் வந்து உங்களுக்குலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப் பற்றி பார்க்கலாம். அந்த ஆப் பேர் வந்து வாட்ச் ரிமோட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க, ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ப்ளே ஸ்டோர்லேயே நான் காமிக்கிறேன் பாருங்கள். வாட்ஸ்அப் ப்ளஸ்ன்னு போடாதீங்க, வாட்ச் ரிமோடுன்னு சொல்லிட்டு போடுங்க. பாருங்கள் ஃபஸ்ட்லேயே இருக்குது வாட்ச் ரிமோட் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆப்குள்ளே போயிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆப்குள்ளே போனதுக்கப்புறமா ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தனா வந்து எனேபிள் பண்ண சொல்லுவோம், நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் வந்து அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா லோடிங் ஆரம்பிச்சிடும். எது எது வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்கும், ஒன்லி வாட்ஸ்அப் ஒண்டி தான். அதனால் வந்து வாட்ஸ்அப் ஒண்டி கொடுத்துடலாம், கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். யூ டோன்ட் டிடெக்ட் த சேவ் டெலிட்டட் ஃபைல்ஸ்னு கேட்கும். இப்போதைக்கு நம்ம தேவையில்லை, இனிமேல் வந்து டெலீட் ஆன இதெல்லாம் வந்து அழகாக காமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
காலேஜ் வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனிமேல் டெய்லியும் நம்ம வீடியோஸ் வந்து கன்ஃபார்ம் அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.